எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னா, நான் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். 1672 ரூபா ப்ராஃபிட்டு, லாஸ் வந்து 157 ரூபா. இந்த தப்பை வந்து, அதாவது பங்கு சந்தையில் புதுசாக வர ட்ரேடர்ஸு யாரும் இதுமாரி தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ஒரு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். என்னை மாதிரி யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருக்கணும், அதாவது மிஸ்டேக் பண்ணாமல் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம், யாரும் பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு வீடியோவை நான் தயார் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தைக்கு வர்றது பணம் சம்பாதிக்கிறது தான், நல்லா ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் பிகினர்ஸு இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ் இருந்தாலும் சில பேர் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் நாலேஜ் உள்ளவங்களும் சரி, சில நேரங்களில் அவங்க வந்து பணத்தை வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் பல நேரங்களில் கூட லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பங்கு சந்தை வந்து அது சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்கிறபடி அது கேட்கவே கேட்காது. ஸோ நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மைனஸில் மார்க்கெட்டை ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் போகும்போது யோசனை பண்ணேன், இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மனசு மாதிரி என்ன பண்ண, ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இறங்கிட்டேன். சரி, இறங்கின பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு பார்த்தேன். அதில் ஒரு கணிசமான எனக்கு லாபமும் கிடச்சிது. அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் லாபம் வந்திருக்கு. பட் ஆனால் நான் வந்து பண்ண தப்புனால லாபம் குறைஞ்சிருக்கு. அதுதான் என்னுடைய மிஸ்டேக். அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி, இந்த மிஸ்டேக்கை யாரும் திருப்பி பண்ணாதீங்க. நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்ப்போம் என்னுடைய எவ்வளோ ப்ராஃபிட்டு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் ரொம்ப நன்றி. சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் பண்ணேன் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணன்றதை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாலு ட்ரேட் பண்ணேன். பேங்க் நிஃப்டி பண்ணேன், நிஃப்டி பண்ணேன். நிஃப்டியில் வந்து 1275 ரூபா ப்ராஃபிட் எடுத்தேன். இதில் வந்து அதே நிஃப்டியில் 558 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டல் பேங்க் நிஃப்டியில் -157. இன்னொரு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 311 ரூபா. ஸோ டோட்டலாக 1672 ரூபா. எனக்கு வந்த லாபம் பார்த்தீங்கன்னா 2275 ரூபா கிட்ட வந்துச்சு. நான் பண்ண தப்புனால அந்த லாபம் வந்து குறைஞ்சி போச்சு. இந்த மிஸ்டேக் வந்து எல்லாரும் பண்ணுறவங்க, அது யாரும் பண்ணக்கூடாது. பொதுவாக பிகினர்ஸ் நிறைய பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, பார்ப்போம் வாங்க. என்னுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் போட்டிருந்தேன். நான் மணி மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருந்தேன். இன்றைக்கி 3000த்துக்குள்ளே தான் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத ட்ரேட் பண்ணது. 3000 ரூபாய்க்குள்ளே தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் ட்ரேட் பண்ணேன். 2632 ரூபாயில் தான் நான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா, இவ்வளோ தான் என்னுடைய பணம் இருந்தது. ஸோ நான் அதை தான் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பாதுகாக்கவும் தெரியணும். அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது, இல்லை இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு காட்டினேன் இல்லையா, 311 ரூபா. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏப்ரல் 1 பேங்க் நிஃப்டியோட கான்ட்ராக்டு. சரி, இதை நான் அப்புறம் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டியில் என்ன பண்ணன்றது, இந்த ஏப்ரல் 29 கான்ட்ராக்டை வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஒரு 39 ரூபாய்க்கு கிட்டே வாங்கி வச்சுருந்தேன். அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரிவர்ஸில் போய் 32, 39, 27 வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு லாஸில் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அது வெயிட் பண்ணேன் நான். ஏன்னா என்னுடைய கான்ட்ராக்ட் வந்து 29 ஏப்ரல் தானே, அதனால் ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு தைரியத்தில் வெயிட் பண்ணேன். சரி, இன்றைக்கி வரும்போது என்னன்னு பார்த்தா, இதனுடைய கிரீக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் ஏறலை, ரொம்ப ஸ்லோவாக ஏறிச்சு. எவ்வளோ மார்க்கெட்டு கீழே ஃபாலோ ஆகுது, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறிச்சு. 0.06 இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன், சரி இது வரைக்கும் லாஸ் இல்லாமல் நம்ம வந்து வெளியே போயிடுவோம் இதுலேருந்து, அதுக்கப்புறம் வேறு இது வாங்கிப்போம், வேறு கான்ட்ராக்டை ஸ்பீடாக கொஞ்சம்
ஏறதை வாங்கிப்போம் சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். 243 ப்ராஃபிட் வந்துச்சு, அதனால இதை போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு மணி தேவைப்படுது அடுத்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு, அதுக்காக இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ஸ்லோவாக ஏறனால. சரிங்களா, சரி அடுத்த ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு தான் நான் இதை வாங்கினேன், ஏப்ரல் மாதம் 1st கான்ட்ராக்ட் வாங்கினேன். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பிரி டேட் இன்னைக்கு வாங்குறது ரிஸ்க் ஜாஸ்தின்றனால அதை நான் வாங்கலை, அதனால ஏப்ரல் 1st கான்ட்ராக்ட் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டு 1675 வந்துச்சு, எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துச்சு, குயிக்காகவே வந்துருச்சு எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. நான் வந்து இப்போ இதில் 157 லாஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 311 கெயின் பண்ணியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயிலாக நான் வந்து சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி எடுத்திருக்கேன். நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 558 ப்ராஃபிட்டு 200, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி லாஸ் ஆனதை மைனஸ் பண்ணி போக எனக்கு 243 ப்ராஃபிட்டு. நான் இங்கே ஆல்ரெடி என்ட்ரியில் தான் வச்சுருந்தேன் இல்லையா, வாங்கி தான் வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ புட்டுக்கால் வாங்கி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு இங்கே வரும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய இந்த இடத்துல ஒரு தொட்டுட்டு ஏறும் போது, எனக்கு ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு ஏறும்போது இது மேலே போகுன்ற ஒரு பயத்தில் நான் இந்த இடத்துல வித்துட்டேன், வித்துட்டு வெளியே வந்துட்டேன். 243 வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட மணி மேனேஜ்மெண்ட்டு நான் கரெக்டாக 2600 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் அதை வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வந்த பிறகு நான் என்ன பண்ண, ஒரு என்ட்ரி கொடுக்கலாம், புது கான்ட்ராக்டில் என்ட்ரி கொடுக்கலாம் சொல்லி இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன், இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன். ஏன்னா டவுன் ஆகுன்ற ஒரு இதில் எண்ணத்தில் என்ட்ரி கொடுத்தேன். அது நல்லா டவுன் ஆகி கடைசியில் எனக்கு வந்து இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணதில் எனக்கு வந்து நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேண்டில் வந்தோடனே எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், இங்கே வந்து மேலே அப் ட்ரெண்ட் மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன், இந்த இடத்துல வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே எனக்கு 1672 லாபம் வந்துடுச்சு. ஸோ அதை எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல ஒரு லாபத்தில் வெளியே வந்துட்டேன், எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணலை, ஏன்னா ப்ரீமியம் எல்லாமே ஜாஸ்தி இருக்கனால ட்ரேட் பண்ணலை. சரி இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் என்ன மிஸ்டேக் பண்ணன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 311 லாபம், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி கான்ட்ராக்ட் வாங்கினதுனால என்னுடைய கிரீக்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்ததுனால அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 30800 பி ரேஷியோவில் தான் வாங்கினேன் நான் ப்ரீமியமு, 87 வாங்கினேன். அது வந்து 101 வாங்கினேன். வாங்கும்போது என்னுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணும்போது 113. ஏன்னா இதை தொடரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு, அதனால் இவ்வளோ டவுன் ஆகுது, ஃபால் ஆகுது, இது மார்க்கெட் இவ்வளோ ஃபால் ஆகுது, ஆனால் இது ஏறவே இல்லையா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த வரைக்கும் வந்தபோது நான் பண்ணிட்டேன், நான் செல் பண்ணிட்டேன், புட்டு வாங்கி வச்சுருந்தேன், செல் பண்ணி எனக்கு 311 லாபத்தில் வெளியே வந்துட்டேன். ஏன்னா இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மறுபடி ஏற ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு, இது மேலே போக போதா அப்படின்னு, அதனால் செல் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஃபால் ஆனோடனையும் நான் வந்து இந்த சப்போர்ட்டு கீழே பிரேக் பண்ணோன்னே நான் என்ன பண்ணேன், திருப்பி புட் ஆப்ஷனு பேங்க் நிஃப்டியில் 30500 கான்ட்ராக்டை வாங்கினேன். வாங்கின பிறகு அதுவும் திருப்பி வந்து இங்கே தொடும் போது கொஞ்சம் யோசனை பண்ணேன், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்டில், அது வெயிட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணேன், இங்கே வரும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 850 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மணி ஒரு 2 1:25 என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பிரேக் பண்ணோடனே நான் சரி பிரேக் பண்ணிவிட்டு இதை தொட்டுட்டு கீழே இறங்கிடும், இந்த மாதிரி தொட்டுட்டு இறங்கிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தா கண்டினியூஸாக மேலே போனோடனையும் வந்த லாபத்தையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 545 லாபத்தில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ வந்த லாபத்தை எடுத்துருவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஃபாலோ ஆனோடனையும் திருப்பி என்ன பண்ணேன், இங்கே நான் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு 2675 லாபம் போதும், இன்னைக்கு வந்த லாபம், நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 100% கிட்ட வந்துருச்சு, நம்ம போட்டதுக்கு 90% கிட்ட வந்துருச்சு எனக்கு லாபம், அதனால எடுத்து வச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆசை யாரை விட்டுது, எல்லாரும் பண்ற தப்பு தான். திருப்பி வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா திருப்பி இங்க ஃபாலோ ஆனோனையும் சரி இது திருப்பி பிரேக் பண்ணி உடச்சிட்டு வந்துடும், உடச்சிட்டு வந்தா நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட் இங்க வரைக்கும் வரும், திருப்பி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ட்ரி கொடுத்தேன். இங்க வந்து என்ட்ரி கொடுத்தேன். இதுதான் நான் பண்ண தப்பு. என்ட்ரி கொடுத்தவனையும் என்னாச்சு,
ஃபைனலாக இங்கே மேலே திருப்பி தொட்டுட்டு பிரேக் ஆகும்னு நினச்சா கடைசியில் அது வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டாப் லாஸும் போடாமல் விட்டுட்டேன். அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து தொட்டுட்டு இறங்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். இதை மேலே பிரேக் பண்ணி இந்த இது வரைக்கும் போகணுன்னு என்னால் வந்து எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஹா, வந்தது ஃபுல்லாகவே போயிடும் போல சொல்லிட்டு நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன். எக்ஸிட் கொடுத்தா கடைசியில் வந்து -157 ரூபாயில் நான் வந்து எக்ஸிட் ஆனேன். அது பார்த்தீங்கன்னா அது உடச்சிட்டு தொட்டுட்டு திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னுடைய அவசர புத்தினால் பாருங்கள், இதில் இந்த இடத்துல பாருங்கள், இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய மிஸ்டேக் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். ஒன்று இங்கே வந்து வெயிட் பண்ணியிருக்கணும், அது வெயிட் பண்ணலை. சரி, இந்த இடத்துல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துருக்கலாமா, அதுவும் வெளியே வந்த பிறகு வந்திருந்தோம்னா நல்லா வந்திருக்கும். அதை விட்டுட்டு திருப்பி இங்கே வந்து என்ட்ரி கொடுத்தது மிகப்பெரிய முட்டாள்தனம் இறங்க போகுது சொல்லிட்டு. ஸோ 2175 ரூபா 90% லாபம் வந்துன்னு வெளியே வர்றது தானே நல்ல போல கிழக்கு, அது செய்யலை நான். ஸோ திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்தது பெரிய மிஸ்டேக்கு. அதாவது ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்றத இன்றைக்கி நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்ன மாதிரி யாரும் ஓவர் ட்ரேடிங் திருப்பி பண்ணக்கூடாது, வந்த லாபத்தை எடுத்துடணும். லெசன் ஒன்று, ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, வந்த லாபத்தை எடுத்துடணும். எவ்வளோ லாபம் வந்தாலும் அன்னைக்கு நம்ம போட்ட காசுக்கு ஏற்ற ஒரு 20% 30% லாபம் வந்தாலும் தொடர்ந்து எடுத்துடணும், வெளியே வந்துடணும். திருப்பி வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா நமக்கு கை போகும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக வந்து பார்க்க பார்க்க நம்மளுக்கு ட்ரேட் பண்ண தோணும். நம்ம அதுக்கு பற்றில வேறு கான்சன்ட்ரேஷன் போயிடணும். வந்த லாபம் இன்னைக்கு போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்த நான் இன்னைக்கு பண்ண மிஸ்டேக்காக நான் கருதுறேன். இதே மாதிரி யாரும் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் இதே மாதிரி பங்கு சந்தையில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நன்றி நண்பர்களே, இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு. இது யாருக்காவது உபயோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.